ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, மகாபாரதத்தில் நடந்த ஒரு சின்ன கதை தான். கிருஷ்ணர் தர்மரையும் துரியோதனையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த நாட்டிலேயே உங்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் யாருன்னு கண்காணிச்சிட்டு வரணும்னு. அதில் தர்மனை கூப்பிட்டு உனக்கு தெரிகிற கெட்டவர்களை கண்காணித்து வர சொல்கிறாரு. அதே மாதிரி துரியோதனன்கிட்ட உனக்கு தெரிந்த நல்லவர்களை எல்லாம் நீ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு வர சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே போகிறாங்க. தர்மருக்கு வந்து ஒரு கெட்டவர்கள் கூட கண்ணிலே படலையாம். அதே மாதிரி துரியோதனனுக்கு ஒரு நல்லவர்கள் கூட கண்ணிலே படலையாம். ரெண்டு பேருமே கண்காணிச்சிட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் அதற்கு பதில் சொல்கிறாரு, அவரவர் கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஸோ தர்மன் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால, அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால எல்லாமே வந்து நல்லதாக தெரிஞ்சிருக்காங்க, யார் கெட்டவருமே இல்லை. ஆனால் துரியோதனனுக்கு வந்து அவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அங்கேருந்து யார் நல்லவர்களுமே அவனுக்கு தெரியல, எல்லாமே கெட்டவர்களாகவே தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவரவர் கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோடது. ஸோ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நல்ல கண்ணோட்டத்தில் நல்ல பாசிட்டிவாக நல்லதாகவே நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்னும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.